ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் நமக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க ஆண் குழந்தைக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இரட்டை ஆண் குழந்தைக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆண் குழந்தைகளுக்கான அறிகுறிகள் வந்து என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரட்டை ஆண் குழந்தையின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் குழந்தைகளுக்கான அறிகுறிகள் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஸ்கேன் எடுக்கும்போது ஏழு வீக் நடந்து ரெண்டு நாள் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த வீடியோ பாருங்க இதுலையே கொடுத்துருக்காங்க ட்வின்ஸ் ப்ரெகனன்சின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தையோட ஹார்ட்பீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது இன்னொரு குழந்தையோட ஹார்ட்பீட் நீங்கள் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு இருக்குது சிஆர்எல் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குழந்தையோடது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் சிஎம்எஸ் இருக்குது செகண்ட் குழந்தையோட சிஆர்எல் பார்த்திங்கன்னா பாயிண்ட் எயிட் செவன் சிஎம்எஸ் வந்து இருக்குது ரெண்டு குழந்தையுமே பாய் பேபி தான் இது வந்து செவன்த் வீக்கில் எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைக்குமே ஹார்ட் பீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டும் இன்னொரு குழந்தைக்கு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தெட்டும் இருக்குது ஆனால் ரெண்டு குழந்தையுமே ஆண் குழந்தை தான் நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு குழந்தைக்குமே வந்து ஹார்ட் பீட் வந்து சேஞ்ச் ஆகும் இதுக்கு முன்னாடி பார்த்தது இரட்டை ஆண் குழந்தைகளுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து சிங்கிள் பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து செவன் வீக் கம்ப்ளீட் ஆகி ஃபைவ் டேஸ் ஆச்சு இதில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்டைல் ஃபோல் வந்து சீன்னு கொடுத்துருக்காங்க யாழ் ஷாக்கும் வந்து சீன் தான் கொடுத்துருக்காங்க சிஆர்எல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க அதோட வீக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வீக் ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு இதுக்கு ஹார்ட்பீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்து ஹார்ட்பீட் வந்து இருக்குது கார்டியாட்டிக் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்தோம்னா நார்மல் தான் கொடுத்துருக்காங்க செர்விக்ஸ் வந்து க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரைட் ஓவரையும் வந்து நார்மல் தான் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஓவரியும் அப்பியரன்ஸ் வந்து நார்மல் தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ட்வென்ஸ் ப்ரெகனன்சின்னு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைவன்னு தான் கொடுத்துருக்காங்க இதில் வீக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் வீக் வந்து இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து சிங்கிள் பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து குழந்தையோட பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா எனக்கு செஃபாலிக் பொசிஷன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் நாள்லேயே எனக்கு நார்மல் பொசிஷன் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குழந்தையோட ஸ்பைனல் கார்டு வந்து எனக்கு ரைட் சைட்லன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபர்டைல் மூமெண்ட் வந்து குட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஹார்ட் பீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன் தேர்ட்டி ஒன் வந்து இருக்குது இதோட பொசிஷன் நம்ம பார்த்தோன்னா ஆன்டீரியர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அப்பர் யூரின் செக்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க மெச்சூரிட்டி வந்து கிரேட் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அமினாய்ட் ஃப்ளூயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செவன்னு கொடுத்துருக்காங்க அமினாய்ட் ஃப்ளூவிட் வந்து எனக்கு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே டுவெல்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அதுக்கு தேவையான என்னென்ன உணவெல்லாம் நம்ம சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அம்பிரிக்கல் கார்டு வந்து நார்மல் கொடுத்துருப்பாங்க ஒரு சில குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி பிறக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த அம்பிரிக்கல் கார்டில் வந்து நெக் கரவுண்டுன்னு கொடுத்துருப்பாங்க கொடி சுற்றி இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செர்வீசல் லென்த் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செர்விக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்குது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிபிடி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எல் கொடுத்துருக்காங்க இது வந்து செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ எம்எம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹச் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏசி கொடுத்துருக்காங்க இது வந்து முன்னூற்றி பதினொன்று எம்எம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வீக்கில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிங்கிள் பேபியோட அனாமலை ஸ்கேன் ரிப்போர்ட் இது அஞ்சாவது மாதத்தில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் இது இது வந்து இருபத்தோரு வீக்லேருந்து இருபத்தி மூணு வீக்குள்ளே இந்த ஸ்கேன் வந்து எப்போனாலும் எடுக்கலாம் இதில் குழந்தையோட ஹார்ட் பீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வந்து இதற்கு குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து இருக்குது பிபிடி வந்து எவ்வளோ இருக்குன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் எம்எம் வந்து இருக்குது எஃப்எல் வந்து எவ்வளோ இருக்குன்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எம்எம் வந்து இருக்குது ஹச்எல் வந்து எவ்வளோ இருக்குன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குது ஹச்சிசி வந்து எவ்வளோ இருக்குன்னா நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது எம்எம் வந்து இருக்குது ஏசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன் எம்எம் வந்து இருக்குது குழந்தையோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா ஃபோர் நாட் நைன் கிராம் வந்து இருக்குது இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே ஆண் குழந்தைகளுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் தான் குழந்தைங்களோட ஹார்ட் பீட் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு உள்ளே இருந்ததுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ஹண்ட்ரட் வந்து சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க